இன்னைக்கு சுவையான முட்டை போண்டா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பாக்கலாம். இப்போ நம்ம அந்த சட்னி ரெடி பண்றதுக்கு தேங்காய் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு கால் மூடி தேங்காய், பொட்டுக்கல்ல ஒரு 50 கிராம், வேர்க்கல்ல ஒரு 50 கிராம், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ கல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி, இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சட்னி இந்த பதத்துக்கு நீங்க எடுத்து வச்சுக்கணும். இந்த பாருங்க, நிறைய தண்ணி ஆயிடக்கூடாது. இப்ப இதுலதான் நம்ம வந்து முட்டையை வந்துட்டு அவிச்ச முட்டை வச்சு நம்ம போண்டா செய்ய போறோம். இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். ஒரு முட்டை உடச்சி அடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு முட்டை, அந்த முட்டைக்கு கொஞ்சோண்டு உப்பு, இந்த பாருங்க ரவோண்டு உப்பு, முட்டைய முட்டை இது மாதிரி அடிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம அந்த துவையில அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த துவையில ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃபிளவர் பவுடர் ஒரு ஸ்பூன் தான் போடணும். எதுக்குன்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும் அதனால. இப்போ நம்ம 3 முட்டை எடுத்துருக்கோம். அந்த முட்டை ஒரே ஷேப்பா கட் பண்ணி வச்சுக்கலாம். இத மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி கவர்ல நம்ம கையில் எடுத்துக்கணும், கையில் எடுக்கக்கூடாது, அப்பதான் அது உருண்டை நல்லா வரும். இப்படி வந்து தண்ணி தொட்டுட்டு இப்படி உருண்டை பிடிச்சி இங்க பாருங்க, இப்படி உருண்டை பிடிச்சி வச்சு இப்போ நம்ம முட்டை இது வச்சுட்டு இப்படி உருண்டை பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இப்போ அந்த பிரெட்டில் போட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட்ல போட்டு இது மாதிரி பண்ணதை இப்போ முட்டையில போட்டு ஒரு ஒரு தோட்டு துவட்டிட்டு இப்போ இன்னொரு வாட்டியும் இதை பிரெட் அந்த தூள் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு இன்னொரு வாட்டியும் துவட்டி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ அது போடலாம், நம்ம உருட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த அது போடலாம். பாருங்க சூப்பரா வெந்துருச்சு, முறுமுறுன்னு இது மாதிரி பொன் வரும், பொன் கலரா அழகா வந்துருச்சு பாருங்க. இப்ப எடுத்துக்கலாம், வெந்துருச்சு போண்டா எடுத்துக்கலாம். அந்த உள்ள இருக்கிற சட்னி நல்லா வெந்திருக்கும், முட்டை நம்ம வேக வச்சு தானே போட்டிருக்கோம், வெந்திருக்கும், சூப்பரா வந்துருச்சு பாருங்க. முட்டை போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இது குழந்தைங்களுக்கு எல்லாம் வேணும்னா நீங்க இது போல செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. சாயங்காலத்துல சீக்கிரம் ரெடி ஆயிடும், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வித்தியாசமா நீங்க.